அவர்கள் நம்ம நடராஜ் அவர்கள் அறிமுகம் நம்ம நடராஜ் அவர்கள் Thank you.
வீடுகளும் புன்னல் நடத்தக்கூடிய நன்னகரமாம் குன்றக்குடி. குன்றக்குடி கிராமத்திலே இன்றைய தினத்திலே இவர்களும் இடையிலே நாடக உலகின் கலை உலக சக்கரவர்த்தி வீரமங்கலத்தை சேர்ந்த அன்பு அப்பா இளையவண்ணா கவிராஜ் அவர்களின் 25வது ஆண்டு கலைப்பணியை பெருமைப்படுத்தி குன்றக்குடி அன்பு சிகரம் கவிராஜ் புரள குழுமம் மற்றும் ரசிகர்கள் நடத்தப்படும் பாராட்டு விழாவை முன்னிட்டு இன்றைய தினத்திலே இவர்களும் இடையிலே உங்கள் முன்னால் நடைபெறும் நாடகம் மில்லி திருமணம் கொண்டு உண்மையிலே சொல்றேன், இந்த நாடக உலகம் மீண்டும் திரும்ப உயிர்ப்பித்து வந்துகிட்டிருக்கா. இன்னைக்கு இந்த நம்ம வீடியோ எடுத்து யூடியூப்ல விட்டுட்டு இருக்க அத்தனை அன்புகள் தரப்பேனா எல்லாரும் விடுறதுனால அதை பார்த்துட்டு இப்ப நாடகம் வந்து கொஞ்சம் அதிகமா நமக்கு தோஷம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த நாடகத்தை எல்லாம் வெளிச்சிருந்து பாருங்க, யாரும் தூங்கிடாதிய. இன்னைக்கு நடக்கிற நாடகம் மிக சீரோடு சிறப்போடு எல்லா விஷயங்களும் உண்டு இந்த நாடகத்துல. அதனால நாடகத்தை பரவாயில் வேண்டும் உண்டு. தீபாவளி பொங்கல் வந்துருச்சுன்னா அடுத்த மாசம் தீபாவளி ஐப்பசி 10ஆம் தேதி இப்பவே கொண்டாட்ட தாங்க முடியல. எல்லாரும் காடு உட்கார்ந்துகிட்டு அடுத்த மாசம் தீபாவளி வருது, எங்கடி சேல வாங்கலாம், எந்த பசுலடி போகலாம், இல்ல புதுசா என்ன நடிகை சேல வந்து பொம்பளை கூட ஒரே கொண்டாட்டம், ஆம்பளை கூட ஒரே கவலை. என்னது எங்க கடை வாங்கலாம், எங்க உதவ வாங்கலாம், எங்களுக்கு போடும் சொல்லுவோம். அவன் கவலை பெருங்கவலை கடை வாங்குறது, இப்படியெல்லாம் கடை வாங்கி வீட்டுல ஒன்றே கொடுத்து கொடுத்து அவன் மனுஷன் கொண்டாட்டி சொல்லுதுல. திருவிழாவிலே அச்சய திருதியை, அச்சய திருதி வந்து பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அன்னைக்கு நகை எடுத்தாக்க வீட்டுல நகையெல்லாம் நிறைய சேரும்னு. நானும் 3 வருஷமா நகை எடுத்து கொண்டாந்து வைக்கிறேன், நாடக சீச்சை முடிஞ்சா நகைய பூரா காணாம போயிருது, பள்ளிக்கூடம் படிக்க போயிருது. அது மாதிரி நகையெல்லாம் எடுக்கான்ட்டு ஆனா பொருள் கொண்டாட்டிக்கிட்டு போய் புரிச்சுட்டு போய் சொல்லுங்க பிள்ளை, ஏங்கா நானே கழிச்சு அச்சய திருதி வருது, எனக்கு ஒரு 7 பவுன் நக்கலாச்சி எடுக்கலான்னு இருக்கிறேன். வாழ்ந்துகிட்டு நினைச்சேன் அந்த பிள்ளைக்கு உப்புமா தவிர வேற எதுவும் சமைக்க தெரியாது. நான் என்னடா அப்படி மாட்டிட்டேன்னு நானும் 1 மாசமா மாடு தவிடு திங்கிற மாதிரி காலையில சாயங்காலம் மத்தியானம் வெறும் உப்புமாவா தின்னு எடுத்துச்சேன். ஆனா உப்புமாவை தின்னு நம்ம செத்துருவோம். இன்னைக்காச்சும் கொண்டாட்டிய வெளியில ஊட்டி போய் ஒரு 5-star ஹோட்டல் போய் சாப்பிடணும்ட்டு கொண்டாட்டிய 5-star ஒரு ஊட்டி ஹோட்டலுக்கு கூட்டி போனா ஹோட்டல்ல பார்த்தா வெளியில 50 ஃபோக்கஸ் லைட் 50 டியூப்லைட் கட்டி பட்ட பகல் மாதிரி இருக்கு. சரி, உள்ள போய் சாப்பிடுற இடத்த பாக்குற ஒரே இருட்டா இருக்கு. ஒரே ஒரு சிம்லி விளக்கு மட்டும் சப்பளை ஒன்றோட கூட்டியப்பா வெளியில அப்படி படிச்சுன்னு வெளிச்சமா இருக்கு, என்ன உள்ள இருக்க ஒரு லைட் போட்டிருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அப்பதான் நீங்க பூரம்பள்ளி விழுந்தா பார்க்காம சாப்பிட்டு போவீங்க. ஏன்னா நம்ம பூரம்பள்ளியை நீங்க வைக்கிறது காசு கொடுத்து போறோம், சாப்பாடு என்ன அப்படின்னு கேட்டேன். இவ்வளவு பெரிய காசு ஒண்ணு கொடுத்தாங்க மெனு காணாம், அதுல இங்கிலீஷ்ல எழுதிருக்கு, எனக்கு தமிழ்ல தகராறு, உள்ள 1/2 மணி நேரம் நோட்டிக்கு உட்காந்து படிச்சு பார்த்துதான் வெளியே வந்து சொல்லுவேன். நான் இப்படி பாத்துக்கணும், ஒன்னும் புரியல எனக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு டப்புனு 8 நம்பர் கொண்டாங்க அப்படின்னு கொண்டாந்து வச்சா 3 தொட்டு உப்புமாவே. ரொம்ப சந்தோஷம், நம்ம தருத்தினா இங்கேயும் வந்து வேலை செய்யுது, இங்கேயும் வந்து உப்புமா வச்சுட்டாச்சே அப்படின்னு. ஏன்னா இப்ப கல்யாணம் அப்படின்னா நம்ம மகிழ்ச்சியா இருப்போம். கல்யாணத்துல நமக்கு ஒரு தோசை விளையுது, என்ன தோசம், தாலி கட்டுறவனுக்கு அன்னையோட சந்தோஷம் போயிடும். எப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவாங்க, தாலி கட்ட பொறுப்பு ஐயர் சொல்லுவார, வேற கவனமா கேக்குறதில்ல. என்னன்னு, ஓ மாங்கடியும் தந்து நானே மாப்பிள்ள அழைச்சிருந்தாங்க, நல்ல நேரம் முடிய போகுது. அவனுக்கு அண்ணியோட முடிஞ்சு கட்டு நேரம் உச்சத்துல ஏறிட்டு அடிச்சிடான். உனக்கு எப்படி அதான் ஆரம்பிச்சிருச்சு, அப்புறம் என்ன மேல என்ன சொல்லணும் உனக்கு எப்படின்னா அதை ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குதே. ஆமா, ஒரு நிம்மதியா இருக்க முடியாது. ஐயா நம்ம ஊர்ல ஒரு நாடகத்தை பாத்துட்டு என் முன்னாடி நீ இப்படிதான் மேடைக்கு மேல பண்றியான்னு என்ன கேட்டுவிட்டா பெரிய பிரச்சனையா இருக்குது. அதை சொல்ல முடியாது, அதோட மோசமா பண்ணுவோம். அண்ணா
குடும்பத்துக்கு எடுக்க பாக்குறது என்ன, அது மாதிரி அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு மிகப்பெரிய விழா நடந்துட்டு இருக்கு. அந்த விழா தலைவர் சொல்லியிருக்காரு, இந்த கூட்டத்துல பொண்டாட்டிக்கு பயப்படாதான் அந்த பக்கம் போங்க, பொண்டாட்டிக்கு பயப்படுறாள் அந்த பக்கம் போகணும். சரி, அத்தனை பேருமே பொண்டாட்டிக்கு பயப்படுற பக்கமா போயிட்டா, ஒரே ஒருத்தர் மட்டும் பயப்படாத பக்கம் என்ன மாதிரி தைரியம் பண்ணுவாங்க, தைரியசாலி. அத்தனை பேர் அவன் காலில புத்து நின்றா, நீ ஒரு நாள் தான் ஆம்பள சிங்கியா, நாங்களா மீச்சிய வலிச்சு ஜெயிலைய கட்டிக்கிறோங்க, இந்த போங்களா வரும்போதே பொண்டாட்டி சொல்லி விட்டா கூட்டத்தோட படிக்காத தனியாண்டு இல்லைன்னு நானே அவளுக்கு பயந்துகிட்டு வந்து நிக்கிறேன், என்ன ஜீவ தூச்சி பேசிட்டு பாரு. அது மாதிரி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. எல்லாரையும் இவரோட ஒரு சில பேர் செய்வர்களை சொல்லிட்டு இருக்கேன், அதனால கால நேரத்தில் நம்மளும் இருக்கக்கூடாது. இந்நாடகத்திலே இங்கு கலைஞர்களை பாராட்டி, இசைக்கலைஞர்களை பாராட்டி, டி ஆர் துறை, ஸ்ரீ அபிராமி பர்னிச்சர் ஆலங்குடி மற்றும் கே மணி அவர்கள் சர்வே ஓய்வு வெண்ணவாளக்குடி இவர்கள் சரவக ரூபாய் 200 அன்பளிப்பு கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். இசைக்குழுவிற்காக அன்பளிப்பு வழங்கிய பாத்திரத்துக்குரிய சகோதரர்கள் அண்ணன் மணியன் அவர்கள் மற்றும் அண்ணன் அவர்களுக்கு கலைக்கும் சார்பாக நன்றி 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 நன்றி. விழாவிலே பங்கேற்க முடியாமல் தாமதமாக வந்தாலும் அன்பு உடன்பிரம சகோதரர் கோணாச்சிறுவையில் நாச்சிமுத்து நாடார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிறைய பங்களிப்புகள் நன்றி. இந்நாடகத்திலே நடிக்க இருக்கக்கூடிய நடிகர் நடிகர் பக்கமளக்கிற நல்ல முறையிலே உங்களுக்கு அறிமுகமாக இருந்தாலும் அறிமுகப்படுத்துவது கடமை. சென்றமெல்லாம் வெற்றி பெற்று கொட்டியூர் நடிப்பு செவேந்தன் மதிப்பு வரக்கூடிய புதுகை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் துணை தலைவரும் சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பாளருமாகிய அருமை சகோதரர் மேலப்பட்டை சேர்ந்த கே பி ஏ காளிமுத்து அண்ணாவர்கள் இவர்களிடையே வேலன் வேடன் விருத்த நடிகை கத்திருக்கிறார். இங்கே இவர்களிடையே காலக்குயில் கலைவாணி குயிலின் குரலையும் தனது அற்புதமான பாட்டாலும் இனிமையான பேச்சாலும் உங்களை மனதில் கவர்ந்திருக்கூடிய அன்பு சகோதரி புதுகை என்னும் இந்திரா தேவி அவர்கள் வள்ளிநகர் எடுக்க கத்திருக்கிறார்கள். மற்றொரு கழகப்பிரியருடைய இசைக்கலைமணி மதுரை ஆவியூரை சேர்ந்த அருமை சகோதரர் ஏ கார்த்திகன் அவர்கள் நாதரமுறையாக காத்துக்கொண்டிருக்கிறார். எங்களுக்கு பக்கா மேலும் பக்கமேலும் ஆறுமுனை கலையரசு நவரச நாயகன் தேனீச்சி தென்றல் மதிப்பிற்குரிய ஆர்மி சகோதரர் புதுகை எம் கே ரத்னப்பா அவர்கள் ஆறுமுனை சிப்பார் பின் வாங்கி பாடுவார்கள். மின்னடி விளக்கம் அருமை தம்பி
இரட்டையாளத்தை சேர்ந்த எம் காளீஸ்வரன் அவர்கள் மிருதங்கம் அண்டோலன் தமிழை விசித்து காட்டுவார். தம்பி மோகன்தாசியுடைய பலவத்தி மன்னன் ஆடூர் மாஸ்டர் புதுகை ஏகே அருள் அண்ணாவர்கள் ஆடூருடைய சீத்து காட்டுவார். Thank you.
தாயும் தந்தைமாருடைய தாளத்தை சிக்கக்கூடிய லயடித்துவான் அன்பு சகோதரர் கே தியாகரதன் அண்ணா அவர்கள் தாளத்தை சீத்து காட்டுவார். உரிமையாளர் சகோதரர்களுக்கு நன்றியை தெரிந்து கொண்டு இப்படிக்கு இந்த எழுச்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அன்பின் சிகரம் கவிராஜ் புரண குடும்பம் மற்றும் ரசிகர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை அன்புகளுக்கு மீண்டும் எங்கள் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். எங்களுக்கு மிக தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைப்பு TMS ஆரியோ ஒளிபெருகிலே தற்கமதில் பணிபுரியும் அத்தனை அன்புகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே காலை சிற்றுண்டு உபயோகம் வேளானூர் பி சரவணன் பிஏ சார் பதிவாளர்கள் காரைக்குடி வேளானூர் ஈஆர் என்ஜினியர் ஆர் ராம் பிரபு அண்ணாவர்கள் ராமநாதபுரம் காமண்ணா சுப்பூர் எக்ஸ் ஊராட்சி மன்ற தலைவர் பணங்காற்றன் வயல் மதிய உணவு உபயம் கரம்பக்குடி நண்பர்கள் ஒளி ஒளி உபயம் எஸ் கே ராமச்சந்திரன் கல்லல் ஒன்றிய எக்ஸ் கவுன்சிலர் அந்நண்பர்கள் ஆலத்துப்பட்டி அத்தனை அன்புகளுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆடல் அழகி அபிடய சுந்தரி பார்த்துரு பரதச்சிரி கண்ணாமிகு காந்த விழுதி கொண்ட திண்டுக்கல் காவிரி செல்வி அவர்கள் டாக்ஸ் காமிக்கோ இருக்கிறார். இதை பற்றி உங்களுக்கு தெரிந்தால் எவிட்டாலும் எனது பகிரேன் நானே அறிவித்து கொள்கிறேன். உங்க வீட்டு பிள்ளை யார் கேட்டது? யான் கேட்கலே அப்படியே சொல்ற அப்ப நீங்க சொல்லுங்க. நான் எதுவும் சொல்றேன். உங்க பேர் நான் சொல்லல. அது ஓ தலை எழுத்து பேரை சொல்ல விடுங்க. என்ன கேச்சா உங்க வீட்டு பிள்ளை இங்க பாருங்க வந்துட்டோம் இல்லன்னு தெரியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அதை பத்தி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மண்டைக்கு சேர்த்து இருந்தாலும் மண்டைக்கு சேர்த்து போட்டு போட்டு ஒரே மாதிரி தெரியலாம். ஹெல்மெட் பண்ண ஹெல்மெட் போடாம வண்டி ஓடுறாம்ல. உங்க வீட்டு பிள்ளை சின்ன நடிக்க புதுக்கோட்டை என்ன டொம்புட்டு போய் தட்டிக்கிட்டு அவ்வளவு கொக்க மக்கா நீந்தாத 70 ரூபா தண்ணி போட்டு கெடுக்கிறாளா? ஆமா ஆமா 70 ரூபாய் கட்டிக்கு போற நேரத்துக்கு எடுத்து விடாத. ஏப்பா பப்புனு புதுக்கோட்டை சேர்ந்து வந்து பாட்டு காட்டுக்கு வேட்டையாட போறப்ப ஒரு மரத்துல நிறைய பறவைகளா இருந்த அந்த பறவைகளை வந்து ஒரு அம்புல விஷத்தை தடவி பறவையை நோக்கி அம்பு விடுறாரு. பறவை பறந்து போயிட்டு அந்த மரத்துல இந்த அம்பு பட்டு அந்த மரம் நாலடையில இந்த விஷம் நடன அம்பு பட்டதுனால மரம் பட்டு இருந்த இலை செடியெல்லாம் கொட்டிருச்சு. அதுல இருந்த பறவைகள்லாம் வேலையிட பெரிய போயிருச்சு. ஒரே ஒரு பறவை மட்டும் அந்த மரத்துல இருக்கு. அது வழியா போன ஒருத்தர் ஏன் எல்லா பறவையும் போயிருச்சு நீ மட்டும் போகணும் அப்படின்னு கேக்குறப்ப அந்த பறவை சொல்லிச்சா
நான் பிறந்தது இந்த மரத்துல, எனக்கு நிழல் கொடுத்தது இந்த மரம், எனக்கு உணவு கொடுத்தது இந்த மரம், இன்னைக்கு இந்த மரம் பட்டு போச்சுன்னு இதை விட்டு போக மனசு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பறவை சொன்னிச்சான். இதை எதுக்காக சொல்றது அப்படின்னாக்க, கல்யாணம் பண்ண உடனே தாயை மறந்துட்டு தனி கொடுத்துட்டு போற தருதலைக்காக, அம்மா அப்பா வாட போற காலம் அது கொஞ்ச காலம், அதனால ஆக்கிர அரிசியில ஒரு கை இப்படி போட்டா அம்மா அப்பா சாப்பிட்டு விடுவாங்க, அதனால இருக்கிற காலம் வரைக்கும் அம்மா அப்பா பத்திரமா பாத்துக்கோங்க. அதை விட்டுட்டு அம்மா கொண்டு அனாதை இல்லத்துல விட்டு விட்டு வீட்டை கட்டி அன்னையிலும் வைக்கிறதும், வீட்டுல அப்பா உயிரோட இருக்கையில 10 ரூபா காசு கொடுத்து டீ குடிக்க விட மாட்டான், செத்ததுக்கு அப்புறம் பலகாரத்தை வாங்கி வச்சு எங்க அப்பா அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லி நம்ம தான் நின்று இருப்போம். அதனால இருக்கிற காலங்கள்ல அப்பா அம்மா சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா ஒரு முறை தாயார் பாதத்துல கும்பிட்டு விழுந்தோம்னா 6 முறை காசிக்கு போன புண்ணியம், அதனால அம்மா அப்பா எல்லாம் நேசிங்க. அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க பிள்ளைங்களை நீங்க கலெக்டருக்கு படிக்க வைங்க, இன்ஜினியருக்கு படிக்க வைங்க, வக்கீலுக்கு படிக்க வைங்க, அது உங்களோட விருப்பம், படிக்கிற பிள்ளைங்களோட விருப்பம். அதையோட சேர்த்து நம்ம நாட்டின் முதுகெலும்பு விவசாயம், விவசாயத்தை சொல்லி கொடுத்து வளங்க. ஏன் அப்படின்னாக்க, இன்னைக்கு விவசாயத்தை சொல்லி கொடுத்து வளர்ந்தாதான் நாளைக்கு வளர நம்மளோட தலைமுறைகள் சாப்பிட முடியும். இல்லைன்னாக்கா அப்புறம் நம்ம ஆளுக்கு ஒரு மாத்திரையை போட்டுட்டு காலையில ஒரு மாத்திரை சாயங்காலம் ஒரு மாத்திரைங்கிற மாதிரி காலத்தை கொண்டு வந்துட வேண்டாம். அதனால விவசாயத்தை சொல்லி கொடுத்து வளங்க, போயிட்டு வர. அதனால ஒரு ஏழை விவசாயம் பாடலாங்க. முக்காமலோ தண்ணிக்கிணறு நம்ம நிலம விடியல காமலோ என்று பயிர் உப்பது என்ன